சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து இந்த வாரம் மட்டுமே ரெண்டு பெரிய ஆக்டர்ஸ் படத்தோட அப்டேட் கிடைச்சிருக்கு. ஒன்று தளபதி விஜயோட பீஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு, ராக்கெட் வேகத்தில் வியூஸ் அள்ளிட்டு போகுது. இப்போ இந்த வீடியோ பண்ணும்போது கிட்டத்தட்ட 50 மில்லியன் அடிக்கிற நிலமையில இருக்குது. வியூஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் எல்லாருக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. பேன் வேர்ல்டுன்னு சொன்னாங்க, சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆக்டர் சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ஆக்டர் தனுஷோட திருச்சி ட்ரம்பளம் தான் லிஸ்ட்ல இருக்கு. இதுக்கப்புறம் எல்லாரும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற தலைவர் நெல்சன் காம்போல வர படம் தான் சன் பிக்சர்ஸ் கொடுக்க வேண்டிய அடுத்தடுத்த பெரிய அப்டேட். டீசர் ஷார்ப்பாக 6 o'clock ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் 1 hour 1 hour 3 o'clock 4 o'clock ஒரு சின்ன வீடியோ அப்லோட் பண்ணி எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் கூட டீசர் எப்படியும் ஒரு 2 minutes ஆச்சு இருக்கும்னு நினச்சேன், பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 1 minute 6 seconds முடிச்சிட்டாங்க. இன்னும் 10-15 நாளில் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் டீசரில் இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில் மட்டும் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கணும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டீசரோட வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல 2 two-wheeler முன்னாடி போயிட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி 4 police சைரன் வச்ச வண்டி ஃபாலோ பண்ணிட்டு வரும். அந்த 2-wheeler பார்க்கும்போது கூட போலீஸ் சைரன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. சொல்லப்போனால் அந்த ஃப்ரேம்ல 6 police வண்டி ஏதோ ஒரு தனி பைக்கை மட்டும் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. கரெக்டாக தெரியல எது எப்படியோ அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்லாம் சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த ஃப்ரேம்ல நிறைய பேர் ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு லேடி ரொம்ப நேரமாக ஏதோ ஒரு மெசேஜர் காலுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த ஃப்ரேமில் 2 police வாக்கி டாக்கில் ஏதோ ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணி ஒரு லேண்ட்லைன் வரும், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அலாரம்லாம் இருக்கு வேற. பக்கத்தில் ஒரு முருகர், பின்னாடி மயிலிறகு இருக்கும். மேபி இது சரண்யா பொன்வனன் வீட்டில் இருக்கிற லேண்ட்லைனாக இருக்கலாம். இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிற இந்த வீட்டுக்கு இன்னிசை இல்லம்னு பேர் வச்சுருக்காங்க. டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 poster ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஒன்று சூர்யா சார் ஏதோ டார்ச் அடிச்சுட்டு குடோனில் தேடுற மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த போஸ்டரோட மேட்ச் ஆகுது. அங்கே குடோனில் சேரில் உட்காந்துட்டு இருக்கிறது மேபி ஆக்டர் சரணாக இருக்கலாம். டீசரில் வர இந்த பர்டிகுலர் ஃப்ரேம் தான் எதற்கும் துணிந்தவன் படத்துக்காக வெளிவந்த ஃபர்ஸ்ட் ஸ்டில்லுன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்ச் மேலே கீழேன்னு சுற்றி நிறைய தூசியாக இருக்கும். இந்த இடத்துல நிறைய முக்கியமான சீன் நடக்கும் போல், ஏன்னா இதே இடத்துல டீசரில் மட்டும் 3 frame வச்சுருக்காங்க. ஒரு வாட்டி இரும்பு சங்கிலி எடுத்துகிட்டு வருவார், இன்னொரு தடவை யாரையோ போட்டு அடிப்பார். ஒயிட் ஷர்ட்டில் நிற்கிறது யாருன்னு தெரியல, பிளர் வேற பண்ணியிருக்காங்க. ஆனால் லத்தி சுற்றுறது ஹீரோ தான், ஏன்னா அவரோட லெஃப்ட் ஹேண்டில் எப்பயுமே ஒரு டிஜிட்டல் வாட்ச் இருக்கும். இன்னொரு ஃப்ரேமில் அந்த டிஜிட்டல் வாட்சை மட்டும் தெளிவாக காமிப்பாங்க. லைட்டாக கண்டினியூ ஆகிறது போல் இருக்கும், ஏன்னா முன்னாடி ஃப்ரேமில் அந்த லத்தியை சுற்றிட்டு கீழே இருக்கும்போது வெரி நெக்ஸ்ட் ஃப்ரேமில் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஸ்வாடை கீழே இறக்குவாங்க. கண்டினியூஸாக இருந்தது பார்க்க. இந்த ஷேடை பார்க்கும்போது லாங்கர் கெட்டப்பில் இருக்கிற சூர்யா சார் போல தான் தெரியுது. எதற்கும் துணிந்தவன் கிளிம்ஸ் எடுத்து செக் பண்ணால் தெரியும், பின்னாடி ஒரு குட்டி பொண்ணு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. இந்த பாப்பா பின்னாடி இந்த பாப்பாவோட ஒரு ஃபோட்டோ வச்சே ஒரு ஸ்டில் ரிலீஸ் ஆச்சு. மேபி இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்ததாக இருக்கலாம். படத்தில் அந்த குட்டி பொண்ணோட ஆப்சன்ஸ் ஹீரோவை ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குது, ஈவன் கனவுல கூட. இது வாடாத்தம்பி பாட்டோட ஓப்பனிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னென்னு தெரியல, பின்னாடி ஒரு லைட்டிங் இருக்கும், ரைட் சைடில் ஏதோ ஒரு பொம்மை அதை கட்டி போட்ட மாதிரி இருக்கும். என்னென்னு கரெக்டாக தெரியல, ஆனால் பார்க்க மட்டும் மரண பங்கமாக இருக்குது. அந்த குட்டி பொண்ணு கனவுல வந்து அண்ணான்னு கூப்பிடும்போது ஹீரோ பயந்துட்டே எந்திரிப்பாரு. வெரி நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல டேபிள்ல இருந்து வேற யாரோ எந்திரிப்பாங்க. நான் ஆக்டர் வினயா இருக்குமோன்னு நினைச்சேன், பட் நல்லா நோட் பண்ணும்போது மேபி இது மாஸ்டர் சிபியா இருக்குமோன்னு தோணுது. அங்க கோவில்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ரைட் சைட்ல ஆடல் பாடல் நிகழ்ச்சி போர்டு வச்சிருக்காங்க, அதுல ஆக்டர் வினயோட போட்டோவும் இருக்கு. உள்ள ஸ்டேஜ்ல நிறைய பேர் ஆடிட்டு இருக்காங்க. வெளியே சூர்யா சார் நடுவில் ஆடுறாரு. லெஃப்ட் ரைட்ல 2 mic இருக்கும், அதுல சரவணன் எழுதியிருக்கும். மேபி வீட்டுல கூப்பிடுறவரோட பேரை டீஸ் பண்றாங்களோன்னு தோணுது. அப்ப அந்த கோவிலுக்கு சீஃப் கெஸ்டா வர்றது மேபி ஆக்டர் வினயா கூட இருக்கலாம். டேபிள்ல இருந்து ஒருத்தர் எந்திரிப்பாருன்னு சொன்னல, மேபி ஆக்டர் சிபின். அவருக்கு பக்கத்துல ஜூஸ் ஆர் ட்ரிங்க் மேக் பண்ற ஏதோ ஒரு செட்டப் இருக்கும். இந்த இடத்துல தான் வில்லனும் அவரோட மொத்த கேங் மெம்பர்ஸும் ஏதாச்சும் இல்லீகல் பிசினஸ் பண்ண சீக்ரெட் பிளேஸா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பார்ட்டியில் வில்லனோட மொத்த கேங்கும் அசம்பிள் ஆகியிருக்கும். அப்போ அவர் கையில் ஒரு கத்தி இருக்கும், இதே கத்தி வச்சு தான் ஹீரோ எல்லாரையும் சம்பவம் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். டீசரை வச்சு கம்பேர் பண்ணும்போது வில்லன் கேங்கில் 2 important கேரக்டர்ஸ் இருக்குது, ஒன்று ஆக்டர் சிபி, இன்னொன்று ஆக்டர் சரண். ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தரை கன் பாயிண்டில் வச்சு வில்லன் ஏதோ மிரட்டிட்டு இருக்காரு. டீசரை பார்க்கும்போது சரண் யார்கிட்டயோ க்ளோஸாக இருக்கிறது போல தெரியுது. மேபி இவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் கூட ஆகியிருக்கலாம். முன்னாடி ஃப்ரேமில் கூட சூர்யா சார் பக்கத்தில் தலையில் அடிபட்டு இவங்க தான் நிற்பாங்க. கீழே படுத்துட்டு இருக்கிறது கூட சரணாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது.
இந்த படத்தில் சூர்யா சார் என்ன ரோல் பண்ணுறாருன்னு எதுவும் கரெக்டாக தெரியல. ஈவன் கேரக்டர் நேம் கூட சொல்லலை, யாருக்குமே சொல்லலை. ஹீரோயின் நேம் மட்டும் வெளியே வந்திருக்கு, அது கூட ஆதினின்னு சொல்கிறாங்க, கன்ஃபார்மாக கூட தெரியல. டீசரில் ஃபைனலாக 2-3 மாசான கட்டு வச்சிருப்பாங்க. அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட விஷுவலில் அந்த டைலாக் கூட பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. இந்த பொண்ணுக்கிட்ட சில பேர் பிரச்சனை பண்ணும்போது தான் இந்த ஃபைட் சீன் நடக்குது போல். ஏன்னா ஹீரோ கிட்ட அந்த பொண்ணோட துப்பட்டா இருக்கும், அதை கையில் வச்சுட்டு தான் ஓடி வருவார். டீசர் அதோடு இல்லாமல் இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் எதாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் தான் தப்பாக பேசியிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தான் கண்டுபிடிச்சிருந்தாலும் அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சீக்கிரம் இதே மாதிரி வேறு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.